வச்சதுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டோம். போட்ட சக்கரை வந்து நுழுகிற அளவு தண்ணி, ஏலக்காய் நாளாக நுணுக்கி போட்டுக்கலாம். அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்துலேருந்து தேங்காயை பறித்து தேங்காய் பருவி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றாமல் எப்படி தேங்காய் பருவி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரக்காக இருக்க மாட்டேங்குது, போக முடியாதுக்கு தாங்க. இது எப்படி இருக்கு பாரு, காயா வந்து நம்ம மட்டை வாங்கி போறோம். மட்டை உரிச்சிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முகத் தேங்காய் வந்துடும். சென்னி விட்டு முழு தேங்காய் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த தேங்காயை இன்னும் நாரெல்லாம் உரிச்சுக்கலாம். இப்போ நம்ம மூணு காய் கொண்டு வந்ததையும் மட்டை வாங்கியாச்சு. இது ஒன்று வந்து நல்லா பழுத்து தேங்காய், கொப்பர தேங்காய் மாதிரி நல்லாயிருக்கு, முத்துனது. இது ரெண்டு கொஞ்சம் இளவெட்டு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முத்திருச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இது வந்து முழுசாக முத்துனது. இப்போ மூணு காய் வச்சு எந்த காய் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கலாம். உடச்சி பார்த்தோம்னா தான் தெரியும், உடச்சி பார்த்து எந்த காய் நல்லா இருக்கும். அந்த காயிலேருந்து தேங்காய் துருவி நம்ம தேங்காய் பொறி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் நம்ம மட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். அது போக வந்திங்கன்னா இப்போ தேங்காய் பருப்பு செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுப்பு வரசட்டி இருக்குது, தேங்காய் துருவு இருக்குது, அது போக மன மரம், அப்புறம் தேங்காய் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு பாத்திரம், அது போக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை சர்க்கரை இருக்குது, கொஞ்சம் ஏலக்காய் வச்சுக்கிறோம். இப்போ வந்து தேங்காய் வந்து உடச்சிக்கலாம். உடச்சி இந்த தண்ணி வந்து நீங்கள் குடிச்சக்கூடாது, இந்த தண்ணி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நான் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன்ல, தண்ணி இல்லாமல் தேங்காய் பருப்பு எப்படி பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த குடிக்கிற தண்ணி இல்லாமல் தேங்காயோட தண்ணியே யூஸ் பண்ணி தேங்காய் பருப்பு பண்ண போகிறோம். ஒடிஞ்சு தண்ணி பார்த்தீங்களா, தண்ணி வருது, ஆனால் கொஞ்சம் தண்ணி ஒழாமல் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சிட்டு பார்த்தீங்களா, நல்லா இருக்கீங்களா இருக்குது. இதனால் வந்து இன்னொரு காய் கொஞ்சம் முத்துன காயை உரைச்சி பார்க்கலாம். இந்த காய் உடைப்போம், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் வந்து துருவி தேங்காய் பூ எடுத்துக்கலாம்.
தேங்காய் பூ பந்து பாருங்க, அப்படியே பூவாட்டு விழுறது. நம்ம வந்து வரக்காய் இருக்கிறதையே வந்து உடச்சு பார்த்துட்டு வரக்காய் எதுன்னு பார்த்துட்டு அந்த வரக்காயிலிருந்து தான் நம்ம துருவுறோம். இப்போ வரக்காய் நம்ம எதுக்கு எடுத்துக்கணும்னா, தேங்காய் பூ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கெட்டியாக விழாமல் பல பல பலன்னு இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் செய்யறதுக்கு. அப்புறம் வரக்காய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சிருக்கலாம், ஒரு 10 நாள் 20 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். இதே நீங்கள் வந்து இளங்காயில் வந்து பண்ணினீங்கன்னா சீக்கிரம் புளிச்சு போகும், அப்புறம் தேங்காய் பருப்பு வந்து கெட்டு போகும். ஆனால் இதை நீங்கள் வர தேங்காயில் பண்ணிங்கன்னா தேங்காய் பருப்பு வந்து கெடாது, புளிக்காது, உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த பூவை கொஞ்சம் தின்னு பார்ப்போம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, இனிப்பாக தான் இருக்குது. எப்படி இது நல்லா இருக்குதா? ஆமாம், நல்லா இருக்கு. அப்படி இது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறோம். தேங்காய் நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்குது. பஸ் முதல்ல வந்து தேங்காய் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் 2 தேங்காய் உடச்சிக்கிறோம். அது வடிகட்டிக்கல தேங்காய், ஏன்னா தேங்காயில் வந்து தூசு இருந்துச்சுன்னா கூட உள்ள போயிடும், அதனால வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணியை. நீ குடிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி முதல்ல ஊற்றிக்கலாம். அடுத்த தண்ணி 2 டம்ளர் வரும்னு எதிர்பார்த்தோம். 2 தேங்காய், 1 தேங்காய் நல்லா பெரிய தேங்காய், இன்னொன்று கொஞ்சம் சின்ன தேங்காய், கிட்டத்தட்ட 2 டம்ளர் பக்கமாக வந்துருச்சு. இந்த தண்ணியும் ஊற்றிடலாம். இதுக்கு போதும், இதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது உங்களுக்கு. இப்போ வந்து தேங்காய் தண்ணி வந்து நம்ம 2 டம்ளர் தேங்காய் தண்ணி ஊற்றிக்கிறோம். 2 டம்ளர் தேங்காய் தண்ணிக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 6 டம்ளர் சர்க்கரை, அப்புறம் 1 முழு தேங்காய். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1 முழு தேங்காய்க்கு 6 டம்ளர் சர்க்கரை, 2 டம்ளர் தண்ணி. இப்போ தேங்காய் தண்ணி நல்லா கொதிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டுடலாம். இப்போ நான் சொன்ன அளவு வந்து பார்த்தீங்கன்னா 6 டம்ளர் சர்க்கரைக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சர்க்கரை வந்து முழுகிற அளவு தண்ணி இருக்குது, அதனால தான் இந்த அளவு சொன்னது. இப்போ நீங்கள் போட்ட சர்க்கரையை தண்ணி முழுகிடணும், அந்த அளவு இருந்தால் கரெக்டு. சர்க்கரையை வந்து நிறைய கரையணும் தண்ணியில், நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிடணும். இப்போது ஏலக்காயோட மணம் நல்லா வருது பாகுக்குள்ளே போட்டதுக்கப்புறம். பாகு வந்து நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்க்கணும், வந்து பாகு கொதிச்சுருக்கு இல்லை, இது வந்து கம்பிப்பாக தான் கரெக்டாக வந்துருதாங்க. கம்பிப்பாக தான் வரும்போது டக்குன்னு போட்டணும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கம்பிப்பாக தான் வரல, பிடிச்சி பார்த்துக்கலாம். இப்படி பிடிச்சிங்கன்னா இப்போ வந்து பாகு வந்து பார்த்தீங்கன்னா கம்பிப்பாக தான் வந்துடுது. பாவ கொஞ்சம் கெட்டியாக இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு வந்து பார்த்தீங்களா சட்னி போடுற கடலை, அது சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. வேண்டாம்னா விட்டுடலாம், அப்படியே வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து கடலை போட்டு பண்ணுவாங்க, பொட்டுக்கடலை போட்டு, ஒரு சிலர் வந்து கடலை இல்லாமல் இப்படி பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு, பாதி வெந்துருது. தேங்காய் வேக வேக நமக்கு தேங்காயோட மணம் நல்லா வருது, தேங்காயோட நறுமணம் அப்படியே தெரியுது பாருங்கள். பாகும் வந்து பாருங்கள் ஓரளவுக்கு கெட்டி ஆகிட்டு வருது, பதத்துக்கு வர டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் அடி விடாமல் நல்லா கிளறணும், அடுப்பு வேணாலும் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு கிளறிக்கிங்க. பாகு வர டைம் ஆகிடுச்சு, நம்ம அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். அடுப்பை குறைச்சாச்சு, இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டோம்னா நமக்கு பர்ஃபி கொஞ்சம் கெட்டியாகாமல் இளக்கமாக இருக்கும். அதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுடலாம். அப்புறம் அதோட நம்ம மணம் நல்லாயிருக்கு.
பாகு ஓரளவுக்கு சட்டியில் ஒட்டாமல் வருது, பதம் வந்துட்டு இருக்குன்னு இருக்கும். அப்படி கெட்டியானா உங்களுக்கு பாகு வந்து சட்டியில் ஒட்டாமல் வரும், அப்புறம் நுரை கொஞ்சம் அடங்கிடும். டைம் ஆயிடுச்சுன்னா இப்போ பதம் இப்போ பாருங்க, பதம் வந்துருச்சு. இந்த பதம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் வரும், அப்புறம் நுரையெல்லாம் அடங்கிடும். இந்த பதம் தான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் நீங்கள் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ அடுப்பு நிறுத்திடலாம். அடுப்பு நிறுத்திட்டோம், நீங்கள் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து பீஸ் போடுறக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ தான் வந்து நல்லாவே முறுகல் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற்றுனதெல்லாம் வந்து அப்படியே நுரை வந்துட்டு அப்படியே அடங்கிடுச்சு நுரை. இப்போ இப்போ இப்போவே ஏதாவது நீங்கள் கீத்து போடலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா சைஸ் பீஸ் போடும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். வந்து அப்படியே பீஸ் கட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கத்தி நல்லா நுழையிற அளவுக்கு இருக்குது. அப்படி பீஸ் போடும்போது கரெக்டாக போடணும். இப்போ ட்ரேயில் நம்ம ஊற்றுறதுனால ஒரு சௌரியம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேப் கரெக்டாக வரும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நாலு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் இதே வந்து சாப்பிட்ற பிளேட்டில் எல்லாம் ஊற்றுனீங்கன்னா ஷேப் வந்து மாறி மாறி இருக்கும். இப்போ நம்ம அப்படி போட்டாச்சு, இப்போ குறுக்கில் போட்டுக்கலாம் இப்படி. அப்போ தான் நமக்கு பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ட்ரே வேறு தொட முடியல, பயங்கர ஹீட்டாக இருக்குது. இப்போ வந்து பீஸ் நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து பீஸு வந்து சூடு ஆறல, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து நம்ம அப்படி எடுக்கலாம். எடுக்கும்போது ஒரு ஒரு சைடு வந்து கரெக்டாக ஒரு பீஸை வெளியே எடுத்தோம்னா மீதி பீஸ் எல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்து ஒரு பீஸ் எடுத்தாச்சு, ஒவ்வொரு பீஸை வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் உடையுது, கீழே வந்து ஒட்டுனது வந்து கரெக்டாக வெளியே வராமல் உடையுது. இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஒரு 30 செகண்ட் முன்னாடியே எடுத்திருந்தோம்னா இந்த அளவுக்கு உடையாது. பதம் கொஞ்சம் முறுகலை போச்சு, இருந்தாலும் கெடாது. நம்மளுக்கு பதம் முறுகலாக வந்துருச்சுனாலும் நமக்கு நல்லது தான். ஏன்னா பதம் வந்து எந்த அளவுக்கு முறுகலாக இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து தேங்காய் வந்து கெடாமல் அப்படியே இருக்கும். அதனால முறுகு படத்துக்கு பதத்தில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ பாருங்க, லைன் லைனாக அப்படியே வருது. இதுலேருந்து நம்ம அப்படி அப்படியே பீஸு ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. ஒவ்வொரு பீஸுமே அப்படி நல்லா இருக்குது. கலரும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் கலர் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து கலரிங் எதுவுமே ஆட் பண்ணலை. இதில் வந்து நம்ம கடலையும் போடல, முழுசாக தேங்காயிலேயே பண்ணது. தேங்காய் தண்ணி, தேங்காய் பூ, தேங்காய் எண்ணெய் இதை வச்சு சர்க்கரையை யூஸ் பண்ணி நம்ம பண்ணினது. ஒவ்வொரு பீஸ் நல்லா வந்திருக்கு. இதை வந்து நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துக்கலாம். நமக்கு சின்ன விவசாயிக்கு வந்துருக்குறாங்க, அவங்ககிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவோம். ஒரு சின்ன பீஸ் கொடுத்து பார்க்கலாம். சூடாக இருக்குது, நாங்கள் ஊதி சாப்பிடுங்க. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அப்படியே நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே தேங்காயோட மணம் நல்லா இருக்குது.
அதே நாக்கில் வச்சுங்க அப்படியே கரையுது, நமக்கு வந்து கெட்டியாக இல்லை. ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை தேங்காய் எல்லாம் கரெக்டான அளவில் போட்டுக்கிறோம். தேங்காய் எண்ணெயும் நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் ஊற்றணும் வந்து பார்த்தீங்களா, நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு நல்லா இலகி இருக்குது, இலக்கமாக தான் இருக்குது. உங்க ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு தூரில் உட்காந்து, அவருக்கு ஒரு பீஸ் கொடுத்துருவோம், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இருக்குதா? ரிவ்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு அரை மணி நேரம் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி ஸ்வீட்டு நீங்கள் பேக்கரியில் போய் வாங்கி உடம்புக்கு எடுத்துக்காங்க, நீங்களே வந்துங்க சுத்தமாக நீங்களே வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள் 17 நாள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட கொடுத்துடலாம். உடம்பு நம்ம அளவுக்கு கெடாது. அங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, என்ன பவுடர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இது நம்ம யூஸ் பண்ணது வெள்ளை சக்கரை மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை, மீதி எல்லாமே தேங்காய் தான். அதனால் உடம்புக்கு கெடுதல் இல்லை. ஸ்வீட் சாப்பிடணுன்னா நம்மளே செஞ்சு சாப்பிடணும்னாலும் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், உடம்பு கெட்டு போகாது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடியே வந்து சேரும். ரொம்ப நன்றி, வணக்கம்.